அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜெகதீஷ் கேட்டேன், நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னா. அப்புறம் நான் வர நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன்னா, சரி வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூனியன் விஷயமா ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களில் அவரை மீட் பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான், பெரிய பழக்கம்லாம் இல்லை எனக்கு. அண்டு நேரில் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி கேட்டேன், மற்றவங்க டைரெக்ஷனில் நடிக்கிறது உங்களுக்கு ஓகேவாங்க, அது கேட்குறவங்களை பொறுத்து இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு தான் கேட்குறேன், அப்போ நடிக்கிறேன் அப்படின்னாரு. கேரக்டர் என்ன அன்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் நடிக்கிறேன் வெற்றி வந்து நடிக்கிறேன் அப்படின்னாரு. தென் அதுக்கப்புறம் இல்லை சரி நீங்கள் நடிங்க, நான் சொல்லிடுறேன் கேரக்டர்னு சொல்லிடுறேன். கேரக்டர் சொன்னோடனே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தார். அது வந்துட்டு நான் இந்த படத்தோட டைரக்டர்னா இதில் என்ன நான் நடிக்க வைக்க மாட்டேன், எந்த தைரியத்தில் என்ன இந்த ரோலுக்கு நீங்கள் காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இருந்த சில லாஜிக் எல்லாம் சொன்னேன் நான். அவர் பெருசாக கன்வின்ஸ் ஆகலை, உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குல்ல நான் வரேன் அப்படின்னாரு. அப்படிதான் வந்தார். அவர் வர்றாருன்னு ஒத்துக்கிட்ட உடனே அவர் கூட இருந்த நண்பர்கள், எனக்கு கூட இருந்த நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, அப்படியா சரி சரி மூணு நாள் தான் அப்படின்னாங்க. எல்லாம் எப்படி என்ன மைண்ட் செட்னா, சரி மூணு நாள் கழிச்சு வேற ஒரு இவர் போயிடுவாரு, வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம படத்தை முடிக்கணும், ராஜன் அப்படிதான் முடிக்கணும்னு நினைச்சாங்க. பட் தென் வி ஹேட் ஒன் நைஸ் ராப்போ. எங்களுக்குள்ள வந்து எந்த விதமான இஷ்யூஸும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்ததே இல்லை. அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு ஒரு என்னோட வந்து முன்னாடி படம் எடுத்திருக்காரு, நான் அவரோட சின்ன சின்ன வயசில் சின்ன அப்படியெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. ஒரு எப்போதுமே ஒரு ஈக்குவல் மாதிரியே தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய ஷேர் பண்ணுவோம், நிறைய தாட்ஸு, பொலிட்டிக்கலாகவும் வந்து நிறைய லாட் ஆஃப் காமன் திங்ஸ், அதனால் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்குவோம். அண்டு பழக ஆரம்பித்ததுலேருந்து வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஐடியாலஜிக்கல் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் அது வந்து பர்சனலாகவும் சோஷியலாகவும் க்ரியேட்டிவாகவும் வந்து ரெண்டு பேருமே டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து எந்த ஐடியா பேசுகிறதா இருந்தாலும் இப்போ ஒன்று அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு, இப்படி ஒன்று பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம். அண்டு இந்த ஐடியா அவர் ரமேஷோட ரமேஷ் சொன்னதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒன்று இருக்குது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணுங்க. எனக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இப்போ ஹியூமன் லைக் நம்ம வந்து மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியறதும் அவங்கள நம்ம அதாவது என்ன சொல்கிறது, நம்ம பார்க்கறது மட்டும் உண்மை கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு ஒன்று இருக்குன்றது இருக்கு இல்லையா. அது வந்து அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸில் அண்ட் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. அண்ட் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனல் லைஃப் அங்கேருந்து ஒரு எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பைரல் அதில் வந்து கிளம்புது, ஒரு சின்ன சம்பவம் அது என்னென்னவா மாறுது அப்படின்றது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்தது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், எனக்கு நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது அப்படின்னா. அப்புறமா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் படம் பார்த்தேன். படம் பார்த்தா அதில் நிறைய பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. தீனா சொன்னார் அவருக்கு நடிக்க தெரியாது, கூத்து படம்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தப்போ தீனாவுக்கு வந்து ஏஸ் ஒரு ஒரு நேச்சுரல் ஃப்ளேயர் இருக்குது, அந்த இன்ஹிபிஷன்ஸே இருக்காது. அவர் இங்கே என்னவா இருக்காரோ கேமரா முன்னாடி அப்படியே தான் இருப்பார், டைலாக் முன்ன பின்ன வருமா இருக்கும். மற்றபடி வந்து அந்த கேமரா நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே கேமரானா ஒரு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். தீனாவுக்கு வந்து அந்த பயம் இருந்தாலும் இல்லாத மாதிரி கேமரா முன்னாடி நிற்க தெரியும். அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது உங்ககிட்ட நிறைய இருக்குது, நீங்கள் வந்து நல்லா ரொம்ப நல்லா தான் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். அண்ட் படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ ரியலி லைக் இட். மியூசிக் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஒரு 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 மொமெண்ட் வந்து இட் இஸ் அ வெரி இன்டென்ஸ் பர்சனல் ஸ்டோரி, இன்னொரு மொமெண்ட் வந்து இட்ஸ் அ த்ரில்லர், எல்லாமும் சேர்ந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருந்தது.
அண்ட் படம் நல்லா இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதை சேர்ந்து பண்ணலாமான்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்தது. நான் பண்ணலாம் இப்போ நம்ம 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 சேர்ந்து பண்றது வந்து இஃப் இட்ஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு தி ஃபிலிம் டெஃபினட்டா நான் வந்து நம்ம பண்ணலாம், எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு. பிகாஸ் எல்லாருமே த ஹோல் க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கண்டென்ட்டை எவ்வளவு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரமேஷ் வந்து எப்போ இப்போ அவர் சொன்ன மாதிரி அமீர் சொன்ன மாதிரி எப்போல்லாம் வந்து நான் வந்து இப்போ அவருக்கு படம் காட்டணுன்னா இப்போ வட சென்னை காட்டணுனாலும் சரி, அசுரன் காட்டணுனாலும் சரி, விடுதலை காட்டணுனாலும் சரி, விடுதலை டூ பார்க்கறதுனாலும் சரி, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க. பார்த்தா அவர் அவருடைய அவருடைய அனுபவம் அவருடைய மெச்சூரிட்டி அது ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணி சொல்லுவார். எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இப்போ ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காட்டுறதே இருக்குன்னா படம் பார்த்துட்டு ஏதாவது கனெக்ஷன் பண்ணிக்கலாம், ஏதாவது சீன் மாற்றலாம், ஏதாவது டயலாக் மாற்றலாம், இதில் ஏதாவது புதுசாக சீன்ஸை வெளியே எடுத்துக்கணுமா இல்லை புதுசாக ஆட் பண்ணணுமா அப்படியான டிஸ்கஷன்ஸ்க்கு தான். எப்போவுமே வந்து அவர் எப்போ படம் பார்த்தாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப வேலிடான சஜஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அந்த எக்ஸலன்ஸோட இந்த படத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல் ஆஃப் தெம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆல் ஆக்டர்ஸ் ஹவ் டன் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஒரு படமாக இருக்கு. அமீர் ஆக்டராக நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அப்படின்றது. அவர் அதை அவர் நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ராம்ஜியை அதை ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி கன்வின்சிங்காக எல்லாருமே அந்தந்த ரோல்ஸ் கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவர் அமீர் சொன்ன மாதிரி சரணோட அந்த லாஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து ஒரு எமோஷ்னலான போர்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ.